அனன்பா நான் உங்க தேவா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரம்முன்றத யார் சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் சொல்ற 10 பேருக்கு 1 GB டேட்டான்னு சொல்லியிருந்தோம். வின் பண்ணவங்க பேரை நம்ம லைன் பண்ணலாம், அடுத்தவங்க பேரை என்னென்ன கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் யார் ஜெயிச்சிருக்காங்க எல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆயினன்பா நான் உங்க தேவா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், யார் கரெக்டா ஆன்சர் இதுல எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரம்முன்றத யார் சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் சொல்ற 10 பேருக்கு 1 GB டேட்டான்னு சொல்லியிருந்தோம். நான் இது வரைக்கும் எதிர்பார்த்ததை விட வீடியோவுக்கு 59 லைக் வந்துச்சு, ஆனா அதுல கமெண்ட் மட்டுமே 51 கமெண்ட் கிட்ட வந்திருக்கு. பாப்போம் யார் யார் ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க ஆன்சர் கரெக்டா, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கும் 1 GB டேட்டா ஏன் போடலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் போடாம வச்சிருந்தேன். 10 பேர் வந்துட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எது ஃபில் ஆகுதுன்னு முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் வின்னர்ன்றதை அப்ப நம்ம சொல்லிக்கலாம். வின் பண்ணவங்க பேரை நம்ம லைன் பண்ணலாம், அடுத்தவங்க பேரை என்னென்ன கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் யார் ஜெயிச்சிருக்காங்க எல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம், எந்த கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுதுன்னு பார்த்துப்போம். மோஸ்ட்லி தப்பான ஆன்சரை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனா ஆன்சர் எப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிளாஸ் எந்தெந்த மாதிரின்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, அப்புறம் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த் இருக்கு. நான் உங்களுக்கு நான் ஆன்சர் நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ இது செய்யறது கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் உட்காந்து செஞ்சிட்டு இருந்தோம். ஒண்ணுல ஊத்திட்டோம், 3க்கு போயிருக்கு ஃபர்ஸ்ட், ஏன்னா அது கீழே இருக்கு, 3க்கு போயிருக்கு. மூணுல இருந்து 7க்கு போகாது, ஏன்னா நல்லா பாருங்க வீடியோல பாருங்க அந்த போட்டோஸ் பாருங்க, 7th கிளாஸ் வந்து பிளாக் ஆயிருக்கு, அதனால 7th கிளாஸுக்கு போகாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு போகாது, ஏன்னா அது செகண்ட் மேல இருக்கு, அப்புறம் தேர்டு வந்து கீழே இருக்கு, அப்ப தேர்டுக்கு போயிட்டு இருக்கு, 7th பிளாக்கு. அப்போ 6th தான் கண்டிப்பா ரொம்பன்னு நினைக்கிறேன். தேர்டு வந்து பாதிக்கு மேல வந்துடுச்சு. இப்ப 6th கிளாஸ், 6th ரொம்ப போறது கிடையாது, ஏன்னா நல்லா அந்த வீடியோல பாருங்க, அந்த போட்டோல பாருங்க, 6th கீழே பிளாக் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாக் ஆயிருக்கு. அப்போ 6th போக போறது இல்ல. ரொம்ப போகுது நினைக்கிறேன், வந்துடுச்சு, அவ்வளவுதான், அதிகமா ஊத்திடுச்சு. இதுக்கு மேல ஊத்தினாக்கா பெட்டு தான் நனைஞ்சிடுச்சு. ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 3 தான் கரெக்டான ஆன்சர், ஏன்னா 2வதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3க்கு வந்தாகணும். எல்லாருமே ஆன்சர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 7 தான் சரியான ஆன்சர்னு அதிக பேர் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் அதுக்கப்புறமா கொஞ்சம் 3னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இன்டெலிஜென்ட்டா 4னு சொல்லியிருந்தாங்க, ஏன்னா இங்கிருந்து இங்க போகும், இங்கிருந்து இங்க போகணும், ஏன்னா இவங்க இதெல்லாம் பிளாக் ஆயிருந்தது கரெக்டா பார்த்தாங்க. ஆனா இவங்க 3 கவனிக்கல, 3 ஃபில் ஆனா மட்டும்தான் அடுத்ததுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுறது 3 தான். சரி ஓகே, நம்ம யார் யாரெல்லாம் 3 ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்குவோம். இல்ல எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஆன்சர் யார் யார் கரெக்ட்னு பாத்துக்கலாம்.
ஐயனார் 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 இல்ல இல்ல ஒரு ஐயனார் தான் அவன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படி போட்டு வச்சிட்டான் ஓகே நம்ம கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம் ஆன்சர் அப்புறம் யார் யார் கரெக்டா சொல்லியிருக்கான்ட்டு நம்ம கரெக்டான ஆன்சர் அப்ப நம்ம சொல்லலாம் ஐயனார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்த் டம்ளர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெவில் அண்டர் கேமிங் செவன்த் நம்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க டூ கே பாய் பாலா தேவா ஃபோர்த் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைவாசு ஃபர்ஸ்ட் டம்ளர் ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் டம்ளருக்கு சான்ஸே கிடையாது ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல காதலர் தினம் அவங்க செவன்த்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ் மூணுடா மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கரெக்டான ஆன்சர் ரகுவரன் அவர் வந்து ரகுவரன் வந்து போட்ட உடனே சொன்னாரு தேர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு சிவா சான் ஸ்குவாட்ன்றவர் செவன்த் ஒன் ஃபார் ஷுவர் அப்படின்னு ஏழாவது தான் ஷுவரான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அது தப்பான ஆன்சரா இருந்திருக்கு ஐயனார் வந்து சிக்ஸ்த் மச்சான்னு சொல்லிருக்காரு ஸ்ரீதரன் வந்து தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஆன்சரு பிரகாஷ் தல பிரகாஷ் வந்து நம்பர் ஃபோர்னு சொல்லியிருந்தாரு அவரு அந்த கெஸ் படி சொல்லிருக்காரு ஆனா ஃபோர் ஆன்சர் கிடையாது எஸ்பி கேமிங் வந்து செவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காரு அருண் அருண் அவங்க வந்து ஏழு தான் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ப்ரொவேதா வந்து மூணு ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்காங்க கார்த்தி அவங்க ஃபிஃப்த் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மச்சி மூணுடா ஆன்சர் இட்ஸ் மீ நானி அவங்க தேர்ட் ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிருக்காங்க எஸ் பிரேம்குமார் ப்ரோ செவன்த் கரெக்ட் ஆன்சர் ப்ரோ ஃபிஃப்டீன் ருபீஸ் போட்டு விடுங்க ஒரு ஜிபிக்கான காசையே அவர் கேட்டுட்டாரு ஆனா கீழே நம்பர் எதுவுமே போட்டு விடல அதுக்கப்புறம் தான் கேட்டு அவருக்கு போட்டு விடணும் ஆனா சான்ஸ் இல்லையே அவங்க ஆன்சர் ஏழுன்னு சொல்றாங்க சாரி நண்பா பிரேம்குமார் அஜித்குமார் ஏழு ஆன்சர்னு சொல்லிருக்காங்க காயத்ரி நாட் 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 செவன் சிக்ஸ்த் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயனார் ஃபர்ஸ்ட் டம்ளர்னு திரும்பவும் ஒரு தடவை மென்ஷன் பண்றாங்க நம்ம எங்க மறந்துருமோ அப்படின்றதால வினோ அம்மு சிக்ஸ்த் டம்ளர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ பேபி ப்ரோ த்ரீ தாண்டா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கரெக்டே மூணுன்னு சொல்லியிருக்காங்க இருசன் பிரேம் அவங்க வந்து சிக்ஸ்த்னு சொல்லியிருக்காங்க தப்பான ஆன்சர் பப்ஜி லவர் ஃபோர்த் டம்ளர்னு சொல்லியிருக்காங்க ஆர் பாலாஜி தேவா நம்பர் த்ரீ டம்ளர் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டான ஆன்சரா சொல்றாங்க ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கு மாதிரி தான் இருக்கான் கொஞ்சம் கை நீட்டலாம் போடுங்க சார் எதுக்கு நீங்க காலையில ஒரு அஞ்சு நாளை போலீச்சும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சிருக்கா ஜி பிரதீப் செவன்த் கிளாஸ் சொல்றாங்க தப்பான ஆன்சரு மோஸ்ட்லி செவன்த் தாங்க சொல்றாங்க ஏன்னா நம்ம இங்க வந்து ஊத்தும் போது இதுல இருந்து கீழே இங்க ஊத்தும் போது இங்க கீழே இருக்கு இங்க ஊத்தும் போது இங்க கீழே இருக்கு சோ அதுதான் ஃபில்லா இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க ஆனா யாருமே அதை கவனிக்கல தேர்ட் கிளாஸ்ல கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லாக் ஆயிருக்கும் அப்புறம் தேர்ட் கிளாஸ்ல இருந்து சிக்ஸ்த் கிளாஸுக்கு போறப்போ சிக்ஸ்த் கீழே லாக் ஆயிருக்கும் அதை நீங்க சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா தேர்ட்ன்றத கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்புறம் பாலகிருஷ்ணன் செவன்த்னு சொல்லியிருந்தாங்க அன்பு சவரி ஃபிஃப்த் இல்லைன்னா சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ப்ரொவைதா மறுபடியும் மூணுன்னு சொல்லியிருந்தாங்க ஐஎம் கேமிங் வாட்டி மூணு ஏன்ட்டு உரிமையோட பேசியிருக்காரு ஆன்சர் மூணுன்னு சொல்றாரு கரெக்டான ஆன்சர் ஐயப்பனே துணை அஞ்சுன்னு சொல்றாங்க ஆன்சர் தப்பு ராஜு பிஎஸ்சி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் திவாகர் தலை மூணாவதுன்னு சொல்றாங்க சரியான ஆன்சர் கண்டிப்பா மூணுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்குமே ஒன் ஜிபி டேட்டா கண்டிப்பா போட்டு விடுவோம் பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா ₹500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால அஞ்சு பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போதா தம்பி சுப்லக்ஷ்மி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க சு பிரேம்குமார் திரும்பவும் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னே தெரியல நம்ம மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம மறந்துருமா இல்ல வேணுமே விட்டுருமா நினைச்சிட்டு அவங்க மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல ரெண்டு மூணு தடவை ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஓகே என்கே தமிழ் கேமிங் சிக்ஸ்த்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் தப்பு சக்தி கரெக்ட் ஆன்சர் கிளாஸ் மூணு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ப்ரோ மூணு தான் ப்ரோ ஆன்சர் வசீகரன்லி ஆன்சர் மூணுன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கும் ஆன்சர் கரெக்ட் தான் கண்டிப்பா அவருக்கு ஒன் ஜிபி இருக்கு ராஜ் சுதா விளாக்ஸ் அவங்க வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஆன்சர் தப்பு மிஸ்டர் டியூக் டான் அவங்க ஏழு ஆன்சர் தப்பு அப்புறம் கார்த்திக் ஐயனார் அதுவும் ஏழு ஆன்சர் தப்பு அப்புறம் ஒயிட்டி மான்ஸ்டர் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் தப்பு மச்சி எந்திரன் அவங்களும் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் தப்பு ஹார்திக் தளபதி ஆன்சர் ஏழுன்னு சொல்றாங்க தப்பு நான் வந்து நான் வீடியோ ஷார்ட்ஸ்ல சொல்லும் போது ஆன்சர் யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்க போன் நம்பரை சொல்லுங்க அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நீங்க சொல்லுங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாதி பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா பாதி பேர் வந்து நம்பரை கொடுக்கல ஸோ பிரச்சனை இல்லை
யார் யாரெல்லாம் எனக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்காங்களோ எப்படியாச்சும் நான் திரும்பவும் யூடியூப்லயே நான் வந்து கமெண்ட்ல நம்பர் கொடுங்கன்னு கேட்டு அவங்களுக்கு கண்டிப்பா நான் போட்டுருவேன். அப்புறம் இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பேர் வந்து அதுல நான் பிரமிச்சு போற அளவு ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அருண் பேட் பாய். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ நீங்க வந்து தண்ணியே ஊத்தல, அதுல தண்ணியே ஊத்தல அப்புறம் எப்படி ப்ரோ ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கான்டெஸ்ட்ல பண்ணியான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா அவர் பண்ணதுதான். அவர் யோசிக்கிறது கரெக்டானது, கிளாஸ்ல தண்ணி எதுவும் போற மாதிரி இல்லை. ஸோ அது சும்மா அவருக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராமே நான் யூஸ் பண்ணல ப்ரோ, இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்லயே உனக்கு சொல்லிக்கிறேன்ட்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து மூணு தான் ஆன்சர்ட்டு எக்ஸ்பிளைனோட சொல்லியிருந்தாரு. அவருக்கும் கண்டிப்பா 1 GB டேட்டா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்பர் அப்புறம் எக்ஸ்பிளனேஷனோட அன்பு சவரி சொல்லியிருந்தாங்க. ஆன்சர் 6 சொன்னாங்க, ஆன்சர் 6 தப்பு, இதுதான் பரவாயில்ல கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. அப்புறம் நீங்க யார் யாரெல்லாம் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கோம் அவங்க இந்த வீடியோ மறுபடியும் வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, நீங்க வின் பண்ணுன்றது அவங்கள்ட்ட சொல்றீங்க. அப்புறம் எனக்கு இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்த ராஜனாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா ஒரு யூடியூபர் தான், கண்டிப்பா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாவோட யூடியூபோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன். அண்ணா பிளாக்ஸ் பண்றவரு, ஸோ அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்றேங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சப்ஸ்கிரைபருக்காக தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க எந்த மாதிரி வீடியோ கேட்கறீங்களோ அந்த மாதிரி வீடியோ தான் நான் போடுவேன். எனக்கு இப்படின்ற அப்படின்றதுலாம் எந்த ஒரு ஒரு ரூல்ஸே கிடையாது நண்பா. ஏன்னா என் சேனல் நேமே உங்களுக்கு தெரியும், தேவ ஆலினோன் ஆலினோன் எல்லாமே போடுவோம். நீங்க எதை கேட்கறீங்களோ அதை போடுறதா என் வேலை. ஓகே கேஸ், எல்லாருக்கும் பாய் பாய், டாடா பாய் பாய்.